வணக்கம். இப்ப விக்கிபீடியாவில் நாம எப்படி மொழிபெயர்ப்பு கட்டுரைகளை செய்யறது அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். இதுக்கு தேவையானவை கணினி மற்றும் இமயம் இணையம். நம்ம திறன்பேசிகள் மூலமா இதனை செய்ய முடியாது. இதனை உங்களுக்கு வழங்குபவர் என்னுடைய பெயர் ஜெகநாதன். நான் ஒரு இடைநிலை ஆசிரியர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் குன்றியத்தில் பணிபுரிகிறேன். இந்த பவர் பாயிண்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது இருக்குது, அதை நீங்கள் தகவல்கள் செஞ்சு பயன்படுத்துங்க. இப்போ கூகுள் போங்க. கூகுளில் சர்ச் பாரில் தமிழ் விக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். அதில் தமிழ் விக்கிபீடியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக புதிய கணக்கை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி வரும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக புதிய கணக்கை உருவாக்குவோம் என்பதில் பயண பெயரை நீங்கள் இந்த இடத்துல உள்ளிடணும். அடுத்ததாக கடவுச்சொற்கள் இந்த ரெண்டு இடத்துலையும் போட்டுட்டு, அடுத்ததாக இந்த பகுதியில் ஆங்கில எழுத்துக்களோட இந்த எழுத்துக்களை உள்ளிடணும். உள்ளிட்டு அதுக்கு கீழே உங்கள் கணக்கை உருவாக்குவோம் என்பதை கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் உருவாகி இப்போ உங்களுடைய பேர் இதில் தெரியும். பிறகு நீங்கள் உள்நுழையணும் அப்படின்னாக்கா புதிதாக உள்நுழைய அப்படின்ற இந்த இதனை சொடுக்குங்க. உங்களுடைய பயண பெயரை இங்கே போடுங்க. கடவுச்சொல்ல இந்த இடத்துல போடுங்க. பிறகு புகு பகுதியை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் இங்கே தெரியும். இப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்க புகு பதிகை மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்ததாக இதில் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ தான் வருது. இதில் பீட்டா பண்புகள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் கிளிக் பண்ணுங்கள். பீட்டா என்பதை அதுக்குள்ளே போனீங்கன்னா விருப்பங்கள் அப்படின்ற இந்த விஷயத்துக்குள்ளே போவோம். அதில் ஸ்க்ராபாக் பண்ணி கீழே வந்து அதில் மொழிபெயர்ப்பு கருவி அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேமி அப்படின்ற இந்த பொத்தானை அழுத்திக்கோங்க. இப்போ சேமிப்பாகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பங்களிப்புகள் அப்படின்ற இந்த பகுதிக்கு போனீங்கன்னா அதில் மொழிபெயர்ப்பு அப்படின்ற இந்த ஆப்ஷன் இப்போ தான் காட்டும். நீங்கள் சாதாரணமாக அந்த பீட்டா பண்பை போடலைன்னா இந்த இடத்துல அது காட்டாது. இப்போ மொழிபெயர்ப்புகள் இதுக்குள்ளே போங்க. போயிட்டு ஒரு புதிய மொழிபெயர்ப்பை துவங்குக அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நீங்கள் தொடங்கலாம். இல்லைன்னா இதில் பரிந்துரைகள் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இன்னும் எந்தெந்த கட்டுரைகள் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்படலையோ அந்த கட்டுரைகள்லாம் காட்டும். அந்த கட்டுரைகளில் ஏதாவது ஒரு கட்டுரையை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பெயர் இங்கே காட்டும். அதுக்கு இணையான தமிழ் பெயரை நாம் இங்கே டைப் பண்ணணும். இது எம்டியாக தான் இருக்கும். இதில் நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் தெரியலனா இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் தேடுங்க. தேடினீங்கன்னா கூகுள் மொழிபெயர்ப்பு நம்மளுக்கு காட்டும். அதில் காமா வேவ்ஸ் எனக்கு காட்டுது. அதில் போட்டோம்னா அதுக்கு இணையான தமிழ் சொல் காமா அலை அப்படின்னு காட்டுது. இந்த காமா அலையை எடுத்துகிட்டு வந்து இந்த பகுதியில் நாம் போட்டுடணும். போட்டுட்டு மொழிபெயர்ப்பை தொடங்குவோம் அப்படின்னு இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். கொடுத்தோம்னா கட்டுவை நம்மளுக்கு தொடங்கும். இதில் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா அந்த காமா அலை அப்படின்ற அந்த அது இது இந்த இடத்துல வந்துடுது. கீழே மொழிபெயர்ப்பை சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும். இதை கொடுத்தோம்னா இந்த பக்கமாக ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த பக்கம் தமிழில் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தானியங்க மொழிபெயர்ப்பில் யாண்டெக்ஸ் டிரான்ஸ்லேஷனை பயன்படுத்துக அப்படின்னு இருக்குது. இதை செலக்ட் பண்ணோன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். அதில் இயந்திர மொழிபெயர்ப்பை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் தானாகவே தமிழில் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும்.
இப்போ இந்த இடத்துல தமிழ்ல டைப் பண்றதுக்கு இந்த கீபோர்ட் சிம்பல் காட்டுது இல்லைங்களா அதுல செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து இது போல எழுத்துப்பெயர்ப்பு தமிழ் 99 இன்ஸ்கிரிப்ட் பாமினி அப்படின்னு எந்த லேஅவுட்லயும் நீங்க வந்து டைப் பண்ண முடியும் தமிழ எந்த வித சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை இதை பயன்படுத்தியே நீங்க டைப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்ட பிறகு எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சது பிறகு அடிச்சுட்டு தமிழ்ல இப்போ மொழிபெயர்ப்பை வெளியிடவும் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பண்ணீங்கன்னா உங்க மொழிபெயர்ப்பு சேர்ந்துடும் இப்போ மொத்தம் நீங்க எவ்வளவு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா பங்களிப்பு போங்க பங்களிப்புல பங்களிப்புல இப்ப நீங்க போட்ட அந்த கட்டுகை அதாவது மொழிபெயர்த்த கட்டுகையானது இங்க காட்டும் இந்த கட்டுகையை நீங்க கிளிக் செய்வதன் மூலமா அந்த கட்டுகையை நீங்க மீண்டும் மொழிபெயர்க்க முடியும் இல்லைன்னா அதை எடிட் செய்ய முடியும் அதாவது அதை மாற்றி அமைக்க முடியும் ஏதாவது சேர்க்கவோ நீக்கவோ செய்ய முடியும் இது போல உங்களுடைய கட்டுகைகளை எத்தனை கட்டுகைகளை நீங்க மொழிபெயர்த்துக்க அந்த எண்ணிக்கை இந்த இடத்துல காட்டும் இது போலவே நீங்க பங்களிப்பு அப்படின்ற இந்த விஷயத்தை கிளிக் செய்வதன் மூலமா நீங்க உங்களுடைய மொழிபெயர்ப்பை நீங்க செய்துக்கிட்டே இருக்கலாம் நீங்க எவ்வளவு மொழிபெயர்ப்பு வேணுமானாலும் எளிமையாகவும் மிக வேகமாகவும் செய்து முடிக்க இந்த இது உங்களுக்கு பயன்படும் நன்றி